வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் நகரில் பெரியார் இன்டர்நேஷனல் மற்றும் அமெரிக்கன் ஹியூமனிஸ்ட் அசோசியேஷன் சார்பில் உலக பகுத்தறிவு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனிவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் இம்மாநாட்டில் பேசிய தொல் திருமாவளவன், கௌதம புத்தர் சமத்துவம் என்ற கோட்பாட்டை முன்மொழிந்த முதல் புரட்சியாளர் என்று தெரிவித்தார். மனித நேயம் இல்லாமல் சமூக நீதியை, சமத்துவத்தை வென்றெடுக்க முடியாது என்றும் அவர் கூறினார். பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் மேற்குலக நாடுகளில் மனித நேயம் குறித்த விவாதம் உரையாக நடந்திருக்கிறது. வரலாற்று குறிப்புகளில் இருந்து நம்மால் அறிய முடிகிறது. ஆனால் நமக்கு மனிதநேயம் குறித்த சிந்தனை என்பது நம்முடைய வரலாற்று குறிப்புகளில் இருந்து பார்க்கிற போது கௌதம புத்தரிலிருந்தே தொடங்குகிறது. ஏறத்தாழ 2500 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதம் குறித்து, மனித நேயம் குறித்து, சமத்துவம் குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். நமக்கு அந்த பாரம்பரியம் இருக்கிறது. மேற்குலக நாடுகளில் 19ஆம் நூற்றாண்டில் சிந்திக்க தொடங்கிய ஒன்றை 2500 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவில் சிந்தித்திருக்கிறோம். கௌதம புத்தர் ஆன்மீகம் சொல்ல வந்த ஒருவர் அல்ல. அவர் சமத்துவம் என்ற கோட்பாட்டை முன்மொழிந்த ஒரு முதல் புரட்சியாளர். சமத்துவம் மனிதர்களுக்கிடையில் உருவாக வேண்டுமானால் அதற்கு அடிப்படையான முன் நிபந்தனை மனித நேயம் என்பதுதான். மனித நேயம் இல்லாமல் சமூக நீதியை வென்றெடுக்க முடியாது, சமத்துவத்தை வென்றெடுக்க முடியாது, சகோதரத்துவத்தை வென்றெடுக்க முடியாது, சுதந்திரத்தை வென்றெடுக்க முடியாது. சமத்துவம் என்கிற ஒரு மகத்தான தேடல், இது வெறும் சொல்லாக பார்த்தால் அதன் நுட்பத்தை நம்மால் உணர முடியாது. இது ஒரு மாபெரும் விடுதலைக்கான முழக்கம். சமத்துவம் என்பது ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டல் ஆகியவற்றுக்கு எதிரான ஒரு விடுதலை முழக்கம். பெரியாருடைய போராட்டமும் சமத்துவத்திற்கானது, அம்பேத்கரின் போராட்டமும் சமத்துவத்திற்கானது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய கௌதம புத்தரின் போராட்டமும் சமத்துவத்திற்கானது. ஆகவே சமத்துவம் என்கிற அந்த ஒரு சொல் எதை அடிப்படையாக கொண்டு இயங்க முடியும் என்றால் மாந்தநேயத்தை அடிப்படையாக கொண்டுதான் இயங்க முடியும். மாந்தநேயத்தை மறுப்பது சமத்துவத்திற்கு எதிரானது. தமிழகத்தில் சனாதன சக்திகள் காலூன்ற முடியாததற்கு தந்தை பெரியாரும் பெரியார் இயக்கமும் காரணம் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். திமுக, திக, இந்த இரண்டு அமைப்புகளையும் தமிழகத்தில் இருந்து அப்புறப்படுத்திவிட்டால் சனாதனவாதிகளுக்கு இந்தியா முழுவதும் மிக இலகுவாக வெற்றி பெற முடியும். தமிழ்நாட்டில் மட்டும் அவர்களால் காலூன்ற முடியவில்லை, வேரூன்ற முடியவில்லை, வெற்றி பெற முடியவில்லை என்பதற்கு பெரியார் தான் காரணம், பெரியார் இயக்கம்தான் காரணம். இது கருத்தியல் ரீதியாக பார்ப்பவர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். வெறும் மொழி உணர்ச்சியால், இன உணர்ச்சியால் தந்தை பெரியாரையும் திராவிடர் கழகத்தையும் சேர்த்து விமர்சிக்கக்கூடியவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. மொழி உணர்ச்சி, இன உணர்ச்சி மட்டுமே தமிழ் தேசியமாகாது. தமிழ் தேசியம் என்பது சனாதன எதிர்ப்பில் தான் அடங்கியிருக்கிறது. சனாதன எதிர்ப்பு என்பது இந்துத்துவ எதிர்ப்பில் தான் அடங்கியிருக்கிறது. இந்துத்துவ எதிர்ப்பு என்பது இன்றைய பொருளில் பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட மதவெறி சக்திகளை வீழ்த்துவதில் தான் அடங்கியிருக்கிறது. அவர்களோடு உறவாடுவதில்லை, அவர்களை ஆட்சி அமைக்க அனுமதிப்பதில்லை.